வணக்கம். ரோட் சைடு நியூஸ். செங்கம் அருகே நிவர் புயலால் சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிட்ட வாழைகள் முற்றிலும் முறிந்து சேதம். அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பரமநந்தல், கொட்டாவூர், குப்பரத்தம், கிளையூர், கல்லாத்தூர் உள்ளிட்ட சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாயிகள் தங்களது விளை நிலங்களில் சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பூவாழை, கற்பூர வாழை, பச்சை வாழை, செவ்வாழை ரகங்களில் பயிரிட்டு வருகின்றனர். இவர்களின் வாழ்வாதாரமாக வாழையே நம்பி வாழ்ந்து வருகின்றனர். விவசாயிகள் வட்டிக்கு கடன் வாங்கி சுமார் 1 ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை செலவு செய்து வாழை நடவு செய்து அதனை 1 வருட காலம் பாதுகாத்து வந்தனர். மேலும் வறட்சி காலங்களில் நீர் இல்லாமல் 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை விலை கொடுத்து காத்து தற்போது குலை தள்ளி பயன்பாட்டிற்கு வரும் நேரத்தில் நிவர் புயலால் வாழை மரங்கள் மொத்தமும் முறிந்து விழுந்து சேதமானதால் விவசாயிகள் கண்ணீருடன் உள்ளனர். மேலும் வருடந்தோறும் இதேபோன்று வாழையால் தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுவதாகவும், இதேபோன்று கடந்த தானே புயலால் வாழைகள் சாய்ந்த நேரத்தில் அரசுக்கு கோரிக்கை வைத்து அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்து ஏக்கருக்கு 2000 மட்டுமே வழங்கியதாகவும், ஏக்கருக்கு 50,000 செலவு செய்து 2000 ரூபாய் மட்டுமே பேரளவுக்காக வழங்கிவிட்டு சென்றது பெரும் மன உளைச்சலை ஆளாக்கியதென்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதேபோன்று இந்த ஆண்டு முற்றிலும் சேதமடைந்த வாழைக்கு மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். ரோட் சைட் நியூஸுக்காக திருவண்ணாமலை மாவட்ட தலைமை செய்தியாளர் டி குருவரன் மற்றும் ஐயம்மாள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் கொட்டாவூர் கிராமத்திலிருந்து பேசுறேங்க. குறைஞ்சபட்சம் 500 ஏக்கராவுக்கு மேல வந்து நாங்கள் விவசாயம் பண்ணி இருக்கிறோம். மொத்தம் இந்த நிவார் புயலை வந்து சிக்காரு எங்களை வந்து அடிமட்டமாக மொத்தமே அழிச்சு போயிடுச்சு. இதுக்கு அரசாங்கம் இது வரைக்கும் எந்த ஒரு நிவாரணமோ ஏதோ ஒரு அதிகாரிகளோ இது வரைக்கும் வந்து எங்கள் விவசாயிகளை வந்து இது வரைக்கும் எங்களை பார்க்கவே கிடையாது. எந்த ஒரு அதிகாரம் ஒரு மனைக்காரோ இல்லை தாசில்தாரோ இருக்கிறவங்களோ மற்றவங்களும் எதுவுமே எங்களை வந்து பார்க்கவே கிடையாது. இன்னும் விவசாயம் நாங்கள் இதை நம்பி நாங்கள் போயிச்சுன்னுக்கிறோம். ஏதோ 20-25 வருஷமாக நாங்கள் வந்து போயிச்சுன்னு இருக்கிறோம். எந்த ஒரு சமாசாரமும் இந்தமாரி வாழ்வாதாரத்தில் வந்து நிவாரணம் இந்த மொத்தம் புயலில் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. நாங்கள் சாவரத்தா புழைக்கத்தானே தெரில. எந்த ஒரு அதிகாரம் இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரமே இது வரைக்கும் எங்களை வந்து பார்க்கவே கிடையாது. அப்படி இருக்கும் நாங்கள் எப்படி நாங்கள் பண்ண முடியும்? எங்களுக்கு அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு வந்து பார்த்து இதை பார்த்துட்டு எதனா ஒரு நிவாரணம் வந்து எங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் நாங்கள் வந்து கேட்குறோம். இது வரைக்கும் எங்களை வந்து யாருமே எதுவும் பார்க்கவே கிடையாது. நாங்கள் எப்படிங்க பழிக்கிறது? ஏற்கனவே கஜா புயலில் வந்து மொத்தமாக அழிச்சிட்டு போச்சு. 2000 ரூபா கொடுக்குறாங்க ஏக்கராவுக்கு. அந்த 2000 ரூபா போகிற வந்து 1 ஏக்கரை 2000 கொடுத்து நாங்கள் குடும்ப விளையாட எப்படி நாங்கள் பழிக்கிறது? அதனால் அரசாங்கம் வந்து உரிய நிவாரணம் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் தான் உங்ககிட்ட நாங்கள் வந்து வேண்டுகிறோம். நாளை மாவட்டம் செங்கா வட்டம் கொட்டாவூர் கிராமம் நம்ம ஏரியாவில் பார்த்தோன்னா மொத்தமே வாழை தான். வாழை நெல் இந்த ஒவ்வொரு நெல் இந்த புயல் நிவார் புயல்லேருந்து நேற்று காலையில் ரெடி காலையிலேருந்து அடித்த காற்றுல மொத்த வாழை மரம் உடஞ்சி போச்சு. ஒவ்வொரு ஏக்கருக்கும் குறைஞ்சபட்சம் 50,000 ரூபா செலவாகுது. இதுபோல் என் நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஒரு 500 விவசாயி இருக்காங்க, எல்லாமே வாழை தான் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே உடஞ்சி போச்சு. இது வரைக்கும் எந்த அரசு சம்மந்தமாக எந்த அரசு ஊழியரும் வந்து இது வந்து பார்க்கவே இல்லை. நாங்கள் ரொம்ப மனவேதனை இருக்கான். இதை வந்து அரசாங்கம் வந்து முன்னு பார்த்து இதை உரிய ஏற்பாடு கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த முறை விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும். இல்லைனா எல்லாம் சாக வேண்டிதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே தானே புயலில் வந்து இதை மாதிரி தான் உடஞ்சிது. 2000 ரூபா கொடுத்தாங்க ஏக்கருக்கு. அந்த மாதிரிலாம் கொடுத்தா நாங்கள் என்ன மாதிரி ஆகிறது? அரசாங்கம் வந்து இது முன்னு பார்த்து அரசு ஊழியர் வந்து இது முன்னு பார்க்கணும். பார்த்தா தான் எங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். இல்லைனா நாங்கள் எல்லாம் அவ்வளோதான், விவசாயத்தை விட்டு எங்கன்னா கூலி வேலைக்கு தான் போகணும். பெங்களூர் மெட்ராஸுன்னு போய் எங்கன்னா பிழைக்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி தான் நஷ்டப்படுறோம். ரொம்ப வேதனை அடைகிறோம், ரொம்ப வருத்தமாக இருக்குது. அரசாங்கம் இதுக்கு எதனா உரிய இழப்பீடு கொடுத்தா நாங்கள் நல்லாயிருப்போம். இல்லை அடுத்த முறை எங்கெல்லாம் விவசாயம் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியாதுங்க. பக்கத்தில் தண்ணி வாங்கி கட்டணும். அதே மாதிரினா வறட்சி நேரத்தில் தண்ணி இல்லாமல் பக்கத்தில் 100 ரூபா 500 ரூபா ஒரு மணிக்கு காசை கொடுத்து ஒரு மடையாக கட்டி இந்த மாதிரி காப்பாற்றின்னு வந்தோம். வருஷத்து பயிர் இது, இதை நம்பி தான் நாங்கள் குடமே இருக்குது, எங்கள் வாழ்தாரமே இருக்குது. இப்போ எல்லாமே போயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே புரியல. நேற்றுலேருந்து என் குடமே இன்னும் சாப்பிடல. பசியும் பட்டினியும் இதில் அப்படியே அழுதுன்னு இருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும். வேதனையாக இருக்குது. இது அரசாங்கம் தான் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்.